காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு ஐயர் பொண்ணு, சினிமா சினிமான்னு சுத்திட்டு இருக்க நம்ம ஹீரோ, ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. அப்ப உங்களோட கதை வச்சிருக்கீங்க அதானே? ஒரு வித்தியாசமான திரைப்படம், குறிப்பாக வந்து இது போன்ற அறிமுக நாயகனுக்கு எப்படிப்பட்ட ஸ்கோப் ஒரு படத்தில் இருக்கணுமோ அது மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. எல்லா தரப்பு, அதாவது ஒரு எமோஷன்லாம் நடிக்கிறதுக்கும் ஸ்கோப்பு, ஒரு காதலை காட்டுறதுக்கும் வாய்ப்பு, அதே மாதிரி வீரத்துக்கும் ஒரு வாய்ப்பு அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து கலவையாக கொடுத்துருக்காரு. அதை வந்து திறம்பட அவரும் கையாண்டிருக்காரு. அதுதான் வாய்ப்பு கிடைக்கிறது வேறு விஷயம், அதை மிகச்சரியாக கையாண்டிருக்காரு, அதுதான் பெரிய விஷயம். அந்த விஷயத்தில் வந்து இந்த படத்துடைய ஹீரோ வந்து பாராட்டப்பட வேண்டியது அவர் தான். மிக சிறப்பான படம். ஏதோ வந்து ஒரு அழகிய கண்ணே வந்து ஒரு அழகிய கவிதை மாதிரி இருக்குது. ஒரு அழகான வாழ்க்கையை முரண்பாடுகள் இல்லாமல் ஒரு படத்தை ஆரம்பித்து, ஒரு புது இயக்குனர் ஒரு புது ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் வந்து அதை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு. ஆனால் எல்லா கேரக்டரும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணி நாயகனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கோ அதே நாயகிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, ஒரு பெண்ணுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இது வந்து உண்மையாக வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஒரு மன நிறைவான படம். கொஞ்சம் எண்டில் வந்து ஒரு ஜீர்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் வாழ்க்கையில் வந்து சில நேரங்களில் வந்து அப்படி தான் நடக்குது வந்து, அதாவது எல்லாமே நல்லா தான் நடக்கும்போது வந்து ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவ் வந்து முடியுது. திரைப்படத்துறையில் உதவி இயக்குநர்கள் எவ்வளோ கஷ்டம், டைரக்டர் ஆகுது எவ்வளோ கஷ்டம், அது வெளியேந்து பார்க்கும்போது வந்து ஒரு பட்டாம்பூச்சியாக ஒரு மின்மினிப்பு வட்டமாக இருக்கிற அந்த இந்த ஒளி வந்து திரைப்படத்துறையில் எப்படி வந்து ஒரு கொல்லியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. அது பிரபு சாலமனுக்கு ஒரு நன்றி சொல்லணும், ஏன்னா வந்து அவர் உதவியாளர் நினைக்கிறேன் இயக்குனர், அதை வந்து அவரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவரே டைரக்டராக நடித்து விஜய் சேதுபதிகிட்ட கொஞ்சம் டேட்ஸை வாங்கி அதை ஒரு இது பண்ணி அது ஒரு படத்துக்கு வந்து எது எதெல்லாம் ப்ளஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. உண்மையாக வந்து ஹீரோவாக வந்து இன்ட்ரடக்ஷன் ஆகிருக்க சிவா வந்து எனக்கு பார்க்கும்போது சார் விஜயகாந்த் ஜூனியர் விஜயகாந்த் சார் மாதிரி எனக்கு தோணுச்சு. வந்து அந்த கண்ணும் அந்த சிரிப்பும் வந்து விஜயகாந்த் சார் பார்க்குற மாதிரியே தோணுச்சு. ஆக்ஷன்லேயும் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு, லவ் மட்டும் இல்லை ஆக்ஷன் வந்து நடிக்கிறது எல்லாமே வந்து இயல்பாக வந்திருக்கு. தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு ஒரு நல்ல இன்னொரு வந்து நடிகர் கிடச்சிருக்காருன்னு சொல்லணும். அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பில் இயக்குனர் விஜயகுமாருக்கும் புதுமுக நடிகர் சிவாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். சாக்கடை 50 வருஷத்துக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்தது, இப்போ ஓடிட்டு இருக்குது. சாக்கடையில் கால் வைக்காமல் இருக்கிறது நம்மளோட வேலை. அது வந்து சாக்கடை இருக்குன்னு சொல்றது எல்லா இடத்துலையும் எல்லா துறையிலும் வந்து நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். அது மாதிரி கெட்டதில் அந்த ஹீரோ வந்து நான் வந்து அது பண்ணி நான் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கல இல்லையா. சினிமா துறையில் நல்ல இயக்குநர்கள் அதையெல்லாம் வந்து அந்த இந்த கழிச்சடைகள்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் கழிச்சடைகள் இருக்க தான் செய்யும், அதை விட்டு நம்ம ஓரம் போகிறது தான் நல்லது. அது மாதிரி தான் அது நல்லதாக தான் காமிச்சிருக்காங்க. இது இந்த வகையில் திரைப்படத்துறையை நல்லா தான் காமிச்சிருக்காங்க. அது உண்மையும் காமிச்சிருக்க சார் உண்மையாக, ஏன்னா இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் இயக்குனர் அவர் ஆசைப்பட்றாங்க. எல்லாருக்கும் கஸ்தூரி மாதிரி ஒரு மனைவி இருந்தால் டைரக்டர் ஆகிடலாம், ஆனால் நான் அவங்களையும் சுமக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறதால வந்து டைரக்டர் ஆகுது கஷ்டம். ஆனாலும் வந்து வாழ்க்கை வேறு, இயக்குனர் ஆனப்பறம் தான் கல்யாணம் முடியல, எல்லாமே மிக அழகாக பண்ணியிருக்கார். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.